தீபாவளி என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள்தான். ஆனால் பறவைகளுக்கு தொல்லை தரக்கூடாது என்பதற்காக பட்டாசு வெடிப்பதையே தவிர்க்கும் கிராமங்கள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து புத்தாடை உடுத்தி பட்டாசுகள் வெடித்தால்தான் பண்டிகை கொண்டாடிய நிறைவே ஏற்படும் பலருக்கு. ஆனால் பறவைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்பதற்காக சில கிராமங்களில் தீபாவளிக்கு பட்டாசுகளை தங்கள் ஊர் பக்கம் நெருங்கக்கூட விடுவதில்லை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள கூந்தன்குளம் கிராமம் இதில் ஒன்று. தீபாவளிக்குத்தான் என்றில்லாமல் எப்போதுமே இங்கு பட்டாசு சத்தத்தை கேட்க முடியாது. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வரும் பறவைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக பட்டாசின் நெடி கூட அண்டாமல் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றனர். அதே சமயம் விளக்கேற்றி இனிப்புகள் செய்து புத்தாடை அணிந்து தீபாவளி கொண்டாடுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். புதுவை அருகே உள்ள கழுப்பெரும்பாக்கம் கிராம மக்கள் 5 தலைமுறையாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் தற்போது 1500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்குள்ள ஆலமரத்தின் மத்தியில் மக்களின் எண்ணிக்கைக்கும் அதிகமாக வௌவால்கள் உள்ளன. அவற்றிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என பட்டாசுகளுக்கு டாட்டா சொல்லிவிட்டனர் இந்த கிராம மக்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு மேட்டுப்பாளையம் பறவைகள் சரணாலயத்தில் பல்வேறு பறவைகள் வசிக்கின்றன. அவ்வப்போது வெளிநாட்டு பறவைகளும் வந்து செல்கின்றன. இவற்றிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக சென்னிமலை அருகே வி மேட்டுப்பாளையம், செல்லப்பாளையம், தச்சன் கரைவழி, செம்மாண்டம்பாளையம், மீனாட்சிபுரம், புங்கம்பாடி ஆகிய கிராமங்களில் பட்டாசு வெடிப்பதில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி கொழுக்குடிப்பட்டி கிராம மக்களும் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பதற்காக பட்டாசுகளை ஒருபோதும் வெடிப்பதில்லை. மனிதனுக்கு மனிதநேயம் காட்டத் தவறும் இந்த காலத்தில் பறவைகள் மீது பாசம் வைத்து பட்டாசுகளை துறந்துள்ள கிராமத்து மக்களின் அன்பு நேயத்தின் உச்சகட்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.